Hello friends, welcome to Shivanthika channel. Shivanthika channel la inniki nam paakapora recipe kalyana veetu taste urulaikilangu paal curry panna porom vaanga idu eppadi pannalaanu video la paakalam adukku theviyana porutkal oru periya vengayam 2 kaipidi alavu butter beans 2 beans 1 carrot 2 medium size thakali 1 inch inji thundu 6 பச்சை மிளகாய் இந்த பச்சை மிளகாய் வந்து மசாலாக்கு தான் 2 மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்துக்கோங்க அது boil பண்ணி தோல் உரிச்சு வச்சிருக்கேன் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதும் ஆயில் ஊத்திக்கோங்க இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்தோம் இல்லையா பெரிய வெங்காயம் அத போட்டுக்கலாம் இப்போ நம்ம நறுக்கி வச்சிருந்தோம்லையா கேரட் பீன்ஸ் அது உள்ள போட்டுக்கலாம் இப்போ இது நல்லா வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நம்ம 1 inch இஞ்சி துண்டு வச்சிருந்தோம் இல்லையா அத முழுசா போடாம ஒன்னு ரெண்டா தட்டி போட்டிங்கனா டேஸ்டும் சூப்பரா இருக்கும் பிள்ளைங்களுக்கு சாப்பிடும்போது வாயில படவும் செய்யாது அந்த இஞ்சி துண்டு உள்ள ஒன்னு ரெண்டா தட்டி போட்டாச்சு இப்போ நல்லாவே வதக்கி விட்டுக்கோங்க இப்போ நறுக்கி வச்ச தக்காளி அதையும் போட்டு நல்லாவே வதக்கி விட போறோம் இப்போ இதோட பட்டர் பீன்ஸ் அதையும் ஆட் பண்ணிக்கிறோம் இப்போ இத பாயில் பண்றதுக்காக குக்கர்ல போட்டுக்கோங்க நம்ம வதக்கி வச்சிருந்த காய்கறி எல்லாத்தையும் உள்ள போட்டு ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊத்தினா போதும் ரொம்ப தண்ணி ஊத்த வேண்டாம் அடுத்து தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க இது நல்லா mix பண்ணி விட்டுக்கோங்க இப்போ குக்கரை மூடி 3 விசில் விட்டு boil பண்ணி எடுத்துக்கலாம் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேவையான பொருட்கள் பாத்துறலாம் 5 பச்சை மிளகாய் 1 ஸ்பூன் கசகசா 7 ல இருந்து 10 முந்திரி பருப்பு இதையும் பச்சை மிளகாயோட ஆட் பண்ணிக்கோங்க பட்டை கிராம்பு ஒரு கல்பாசி இப்போ இதையும் மிக்ஸி ஜார்ல போட்டுக்கோங்க இப்போ 2 துண்டு தேங்காய் குட்டி குட்டியா நறுக்கி வச்சிருக்கேன் இத நான் இப்போ நல்லா பேஸ்ட் பண்ணி தண்ணி ஊத்தி நல்லா பேஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் பேஸ்ட் பண்ணி எடுத்தாச்சு இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணப் போறோம் ஸ்டவ் ஆன் பண்ணி கடாய் வச்சுக்கோங்க கடாய் ஹீட் ஆனதும் 1 ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஒரு ஸ்பூன் நெய் இப்போ ஆயில் நல்லா ஹீட் ஆயிட்டு இப்போ கடுகு போட்டுக்கலாம் கடுகு கொஞ்சம் கொஞ்சமா பொரிஞ்சிட்டு வருது இந்த நேரத்துல ஒரு 2 சின்ன வெங்காயம் நம்ம தாளிக்கிறதுக்கு நறுக்குவோம் இல்லையா அத மாதிரி நறுக்கி உள்ள போட்டுக்கோங்க ரெண்டு கருவேப்பிலை போட்டுக்கோங்க இப்போ லைட்டா வதக்கி விட்டுட்டு நம்ம boil பண்ணி வச்சிருந்தாலே உருளைக்கிழங்கு அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம பாயில் பண்ண காய்கறிகளை தரந்தாச்சு இந்த ஒரு அளவுக்கு மசிச்சு விட்டுட்டு அத அப்படி கடாயில போட்டுக்கோங்க இந்த உருளைக்கிழங்குலாம் முழுசு முழுசா இருக்கும் அத அப்படி கரண்டி வச்சு ஒன்னு ரெண்டா கட் பண்ணி விட்டுக்கோங்க இப்போ நம்ம அரைச்சி வச்ச தேங்காய் பேஸ்ட் இருக்குல்ல அதையும் உள்ள ஆட் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இது நல்லாவே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கி கொஞ்சம் நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5 நிமிஷம் இப்படியே அடுப்பில் இருக்கணுங்க. கொஞ்சம் அப்படியே மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிட்டே இருங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கொதிக்க ஆரம்பிக்கி இப்போது மல்லியில் புதினாவில் ரெண்டுமே கட் பண்ணி வச்சுக்கோங்க. கட் பண்ண மல்லியிலையும் புதினாலையும் மேலாட்ட தூவி விட்டுக்கோங்க. அந்த புதினோட ஃப்ளேவரும் மல்லியலோட ஃப்ளேவரும் அப்படி அந்த பால் கறியில் கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளே இறங்கும். இப்போ மேலாட்ட ஒரு ஸ்பூன் நெய் ஊற்றிக்கோங்க. நெய் ஊற்றினாலே டேஸ்ட் அட்டகாசமாக தான் இருக்கும். இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஈஸியான ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஒரு லைக் பட்டனை தட்டி விடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.